வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாகியசென் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். உடற்தகன கொள்கையினால் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோரும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. மாகாண சபையின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடைபாதை விஸ்தரிப்புக்கு மக்கள் எதிர்ப்பு. அமைச்சர் ஜீவன் துண்டமானுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். COVID-19 காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கட்டாய உடற்தகன கொள்கையினால் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோருவது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து COVID-19 தொற்றினால் இறந்தவர்களின் உடல்கள் கட்டாய தகனம் செய்யப்பட்டன. இதற்கமைய 276 முஸ்லிம்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நடாத்தப்பட்ட ஆய்வில் அவ்வாறு COVID-19 தொற்று உறுதியான நிலையில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வதால் நிலத்தடி நீருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோருவதற்காக நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அம்பாறை மாவட்ட காரைதீவு பிரதேச சபை நிர்வாக எல்லைக்குட்பட்ட மாளிகை காடு பிரதேசத்தில் உள்ள மர ஆலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரம் அறுக்கும் ஆலை தீப்பற்றியதுடன் மரங்களில் சிலவை எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த மர ஆலையில் நேற்று திங்கட்கிழமை மாலை தீ பரவியதுடன் பிரதேசவாசிகள் மற்றும் கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இதன்போது உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் மாகாண சபையின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடைபாதை விஸ்தரிப்புக்கு எதிராக மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையின் அளவை அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக 600 மீட்டர் வரையான நடைபாதையின் அகலத்தை 6 அடி 3 அங்குலம் வரையில் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது. இதற்காக 1,50,00,000 ரூபாய் மாகாண சபையின் நிதியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. குறித்த வீதியானது சிங்கள மகா வித்யாலயம் தொடக்கம் துறைமுக போலீஸ் நிலையம் வரையிலான 1,078 மீட்டர் தூரம் நீளமான பாதையின் அளவை 6 அடி 3 அங்குலம் வரை வீதியின் உட்புறமாக அகலமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன் முதற்கட்டமாக 600 மீட்டர் வரையான தூரத்தை விஸ்தரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் புதிதாக போடப்பட்ட குறித்த நடைபாதையானது முற்றாக உடைக்கப்பட்டு வருகின்றது. இதனால் அனைத்து மக்களும் இதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ள வீதிக்கு மாகாண சபையின் பெருமளவான நிதி செலவிடப்படுவதாகவும் அனளவாக 1.2 அடி அகலமாக்குவதற்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையினை முற்றாக உடைத்து வருவதாகவும் மக்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர். அத்துடன் மாகாண சபையின் கீழ் உள்ள பெருமளவான வீதிகள் பயன்படுத்த முடியாமல் செப்பனிட வேண்டியும் புனரமைக்கப்பட வேண்டியும் உள்ள நிலையில் அவற்றை கருத்தில் கொள்ளாது பெருமளவான மக்களுடைய பணம் வீண் செலவு செய்யப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை கல்முனை நீதிமன்ற நீதவான் MSM சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் சமர்ப்பணம் உள்ளிட்ட வாதி பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் ஆகியோரின் சமர்ப்பணம் வாதங்களை ஆராய்ந்த பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 வரை எதிர்வரும் August 5 வரையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அன்று அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொலிவேரியன் கிராமம் பிரிவு 9 பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஏற்பட்ட குடும்ப மோதலில் திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தயாரான மருமகனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 62 வயதுடைய மீரா சாஹிப் சின்னராசா என்பவர் மரணமடைந்திருந்தார்.
அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலையகத்தின் சில பெருந்தோட்ட பகுதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்ட பீட்ரூ, மார்காஸ், இஸ்கிராப், நேஸ்பி, மூன்பிளே, லவ்வர் ஸ்லீப் ஆகிய பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு நுவரெலியா பதில் நீதிவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார். களனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்ட பீட்ரு தேயிலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி அத்துமீறி நுழைந்து குற்றச்சாட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தேசிய கண் வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கவிருந்த பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளரை பதவி நீக்குவதற்கு சுகாதார அமைச்சு இணக்கம் வெளியிட்டதை அடுத்து குறித்த பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய கண் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளரை பதவி நீக்குமாறு கோரி அந்த வைத்தியசாலையின் முன் வைத்தியர்கள் இன்று காலை 8 மணியளவில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட முன்னதாக தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்து 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்து 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி சேதமடைந்து படகிலிருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கரை சேர்ந்துள்ளனர். மீனவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுந்தீவுக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்து 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களிடம் முதல் கட்ட விசாரணைகளை நடாத்திய பின்னர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் மீனவர்கள் ஊர்காவற்துறை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் அந்த நாட்டின் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சி சம்பந்தப்பட்டிருப்பதாக பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சுமத்தியுள்ளார். தொழிலொதுக்க சட்டம் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்நாட்டில் கடுமையான வன்முறைகள் பதிவாகியிருந்தன. இதனால் 150க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அந்நாட்டின் வர்த்தக தரப்பினருடன் கலந்துரையாடிய ஷேக் ஹசீனா நாட்டின் பாதுகாப்பு கருதி அமுலாக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் நிலைமை சீரடையும் போது தளர்த்தப்படும் என்று கூறியுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2030ஆம் ஆண்டில் மகளிர் உலகக்கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள அணிகளின் எண்ணிக்கையை 16 அதிகரிப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி முதல் நேற்று வரை கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 2030ஆம் ஆண்டில் மகளிர் உலகக்கிண்ண 20-20 தொடரில் 16 அணிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கான யோசனைக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பொதுக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான மது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு மது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலிதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற மது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.